ஹலமக்களே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா நம்ம தமிழக அரசோட வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையிலிருந்து முதல் தலைமுறை பட்டதாரிகள் அதாவது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை அரசாணையாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி நம்ம சேனலில் கூட சொல்லியிருப்போம். அதாவது தமிழக அரசோட வேலைவாய்ப்புகள் மூலமாக வழங்குற வேலைகளில் இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அஃபீஷியலாக ஒரு அரசாணை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதை பற்றி செய்திகள் எல்லாத்துலேயுமே வந்திருந்தது. இது வந்து கரண்ட்டாக இருக்கிற கவர்மெண்ட் வந்து தேர்தல் வாக்குறுதியாக கூட கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. அதற்கான ப்ராசஸ் தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்பிஎஸ்சியோட மெம்பர் வந்து இந்த இதை ட்விட்டாகவும் பண்ணியிருந்தார். அதாவது அரசு பணியிடங்களில் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு முன்னுரிமை வழங்கி தமிழக அரசு அரசாணை வெளியீடு, முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் வழங்குவது தொடர்பான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியானது அப்படின்னு சொல்லி அந்த செய்தியில் வந்த இமேஜ் காட்டி அவரும் ஷேர் பண்ணியிருந்தார் ட்விட் மூலமாக. இதை பார்த்து நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி மூலமாக தேர்ந்தெடுக்கிற ஜாப்ஸ்லையும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசாணையில் பார்த்தீங்கன்னாக்கா தெளிவாக தான் சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, வேலைவாய்ப்புகள் வழியாக நிரப்பப்படுகின்ற அரசு பணியிடங்களில் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு முன்னுரிமை அளித்தல் அப்படின்னு சொல்லி தான் அந்த சர்டிஃபிகேட் ரிலீஸ் பண்ணுறதை பற்றி எல்லா இடத்துலையுமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. டிஎன்பிஎஸ்சியுமே பார்த்தீங்கன்னா ஒரு வேலைவாய்ப்பகம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், அது ஒரு தேர்வாணையம் அப்படின்னு சொன்னாலுமே அது வந்து ஒரு பணியாளர் தெரிவு அப்படின்னு சொல்லி தான் தமிழில் சொல்லணும். பணியாளர்களை செலக்ட் பண்ணுற தெரிவு முகமை அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். பட் இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேற்குறிப்பிட்ட அரசாணையின் அடிப்படையில் முன்னுரிமை பெற்றுள்ள பிரிவினராக வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து கொள்வதற்கும், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் முன்னுரிமை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கும், முன்னுரிமை முறை பின்பற்றப்படும் பணியாளர் தெரிவுகளுக்கு விண்ணப்பிக்கும் பொருட்டும். சொல்லப்போனால் டிஎன்பிஎஸ்சியும் ஒரு பணியாளர் தெரிவாக இருந்தாலும் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முன்னுரிமை முறை பின்பற்றப்படும் பணியாளர் தெரிவுன்னு சொல்லியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சிலையும் நிறையா முன்னுரிமைலாம் இருக்குது, அதாவது ரிசர்வேஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஆனால் அதில் இந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு அப்படின்னு சொல்லி ப்ரிஃபரன்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. முன்னுரிமை கொடுக்குற பணியாளர் தெரிவுகளுக்கு மட்டும்தான் இந்த சர்டிஃபிகேட் பொருந்தும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட் வழங்குறதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியோட ரிசர்வேஷன் பற்றி எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலன்னா பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இருக்கிற மாதிரி கம்யூனிட்டி ரிசர்வேஷன், அது இல்லாமல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி அந்த உமன்ஸ்க்கானது, டிஸ்டிங்டிவ் விடோ, பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கப்புறம் பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் பிஎஸ்டிஎம் அப்படின்னு சொல்லி இந்த ரிசர்வேஷன் தான் கொடுக்குறாங்களே தவிர அந்த ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கல. ஏன்னா அது வந்து மார்க் பேஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. அப்படின்றனால இதில் இந்த ரிசர்வேஷன் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு டிஎன்பிஎஸ்சியில் கொடுக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் வேணால் ஏதாவது ரூல்ஸ் மாற்றி டிஎன்பிஎஸ்சிலையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா இப்போ இருக்கிற ஆட்சியில் தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2010 தான் இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படின்ற முறையை கொண்டாந்துருந்தாங்க. அப்போதையும் ஆட்சியில் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சேம் கவர்மெண்ட் தான். அவங்க தான் ஃபஸ்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு அந்த ஸ்டைஃபன்லாம் கொடுக்குறோம், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஸ்காலர்ஷிப்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி டியூஷன் ஃபீஸை அப்படியே இன்ஜினியரிங்லாம் ஏற்றுக்கிற மாதிரியான சிஸ்டத்தையே கொண்டு வந்திருந்தாங்க. அதில் தான் இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ரொம்பவுமே ஃபேமஸ். அதனால் அவங்க தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்றனால ஃப்யூச்சரில் வேணால் டிஎன்பிஎஸ்சி கொண்டு வரலாம். பட் இப்போதைக்கு அந்த மாதிரியான ரிசர்வேஷன் இதில் இல்லை. இது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இன்னுமே பல டவுட் இருந்தது. என்னென்னா, ஒரு 3 விதமான ரிசர்வேஷன் பற்றி இந்த அரசாணையில் சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு கொரோனா தொற்றால் உயிரிழந்தவங்க, பெற்றோரை இழந்தவங்க, அது மட்டும் இல்லாமல் முதல் தலைமுறை பட்டதாரிகள், தமிழக அரசு பள்ளியில் தமிழ் வழியில் பயின்ற நபர்கள் அப்படின்னு சொல்லி 3 இதாக கொடுத்தவொன்னே இந்த 3மே எலிஜிபிளாக இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கிடையாது. இந்த 3த்துக்குமே தனித்தனி ரிசர்வேஷன் உண்டு. நீங்கள் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படிச்சிருந்தாக்கா அது வேறு மாதிரி, அது இல்லாமல் தனியாரில் நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிங்கனாலும் அந்த பிஎஸ்டிஎம்முக்கு எலிஜிபிள் தான். ஏன்னா ப்ரைவேட்டாக இருந்தாலும் கவர்மெண்ட் எய்டுன்ற மாதிரி தான். ப்ரைவேட்லேயே நீங்கள் படித்தாலும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்முக்கு எலிஜிபிள் தான். அது இல்லாமல் இது எல்லாமே தனித்தனி ரிசர்வேஷன். அப்படின்றப்ப நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்து ப்ரைவேட்டாகவே நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் முதல் தலைமுறை பட்டதாரி தான். அதுவும் பார்த்திங்கன்னா முதல் பட்டதாரின்ற மாதிரி சொல்ல, முதல் தலைமுறை பட்டதாரி. உங்கள் ஜென்ரேஷனில், அதாவது உங்களோட ஜென்ரேஷன், உங்கள் பிரதர்ஸ், இந்த மாதிரியான ஜென்ரேஷனில் வந்தாலும் யாராவது ஒருத்தருக்கு இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் எடுக்க முடியும். உங்களோட அப்பாவோ தாத்தாவோ அவங்களோட ஜென்ரேஷன் அதுக்கு மேலே இருக்கிறவங்க யாராவது கிராஜுவேட் முடிச்சிருந்தால் தான் உங்களுக்கு கிடையாது. அதுக்குமே ரூல்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, யாராருக்கு கொடுக்கணும், அண்ணன் தம்பி ஒன்றா படிச்சிருந்தா எப்படி, அந்த ஸ்காலர்ஷிப் வாங்கியிருந்தாக்கா எப்படி, அந்த ஸ்காலர்ஷிப் வாங்கி அதுவும் இல்லாமல் அவங்க பிரதர்ஸ் யாராவது முன்னாடியே முடிக்கிறாங்க அப்படின்னாக்கா இயர் கவுண்ட் பண்ணி, மந்த்து கவுண்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இதில் தெளிவாக தான் இந்த அரசாணையில் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ வந்து இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் யாராருக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு டவுட் பாத்தீங்கன்னாக்க அந்த டிஎன்பிஎஸ்சி பத்தி தான் கேட்டிருந்தாங்க. டிஎன்பிஎஸ்சில இப்போதைக்கு அந்த ரிசர்வேஷன் இருக்காது, அந்த ப்ரிஃபரன்சஸ் இருக்காது. இதுக்கப்புறம் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணாக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் அந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்கல, என்னென்ன ப்ரொசீஜர் என்னென்ன சர்டிஃபிகேட் தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அப்ளிகேஷன் வந்தோடனே கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிக்கிறோம். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா கமெண்ட்ஸில் கேளுங்க. தொடர்ந்து இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் பற்றின அப்டேட் வந்ததுன்னா உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் நம்ம சேனலில் எஸ்எஸ்சிக்கான கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். எஸ்எஸ்சியோட எம்டிஎஸ் சிஹெச்எஸ்எல் சிஜிஎல் எல்லாத்துக்குமே இப்போது கரெக்டாக கிளாஸஸ் போயிட்டுருக்கு. எக்ஸாம் எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க தொடர்ந்து எஸ்எஸ்சியில். இப்போ கூட பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ்க்கான அப்ளிகேஷன் போயிட்டுருக்கு. 21ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 1558 வேகன்சி இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. 10th தான் குவாலிஃபிகேஷன், தமிழில் எக்ஸாம் எழுதலான்னு இருக்காங்க. அதனால் டிஎன்பிஎஸ்சிக்கு அப்ளை பண்ண எல்லாரும் மறக்காமல் அந்த எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடுங்க. எக்ஸாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். மேக்ஸ் ரீசனிங்லாம் நெகட்டிவ் மார்க் கூட கிடையாது. லாஸ்ட் டைம் கூட எம்டிஎஸ் எக்ஸாம் எழுதி பார்த்துருப்பீங்க. அப்ளை பண்ண எல்லாரும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அதற்கான கிளாஸஸ் வேணும், கைடன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப் மூலமா இந்த எஸ்எஸ்சி எம்டிஎஸ் சிஹெச்எஸ்எல் சிஜிஎலுக்கு தேவையான மேக்ஸ் ரீசனிங் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் கிராமர் சப்ஜெக்ட் இதற்கான வீடியோஸ் எல்லாத்தையுமே ரெக்கார்டட் வீடியோஸாக ரெடி பண்ணி ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த டெலகிராம் குரூப்லேயே அப்லோட் பண்ணிடுவோம். அந்த சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியல் பிடிஎஃப், டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் எல்லாமே அந்த டெலகிராம் குரூப்லேயே கொடுப்போம். கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி வெறும் 150 ரூபா தான் ஃபீஸ் சொல்லியிருக்கோம். மந்த்லி பே பண்ணாலே போதும். மொத்தமாக ஃபீஸ் கட்ட சொல்லி கம்பல்சரிலாம் கிடையாது, உங்களோட சாய்ஸ் தான். பிடிச்சிருந்தாக்கா நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு ஃபெசிலிட்டி வச்சுருக்கோம். கிளாஸஸ் எல்லாமே ஷார்ட்கட் ட்ரிக்ஸோட ஃபன்னி க்ளூவோடு இருக்கும். உங்களோட எஸ்எஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.